மக்கள் பணிகளை மறந்த எம்எல்ஏ காணாமல் போய்விட்டதாக போலீஸ் நிலையத்தில் வக்கீல் புகார் அளித்துள்ள வினோத சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் காஜியாபாத்திலிருந்து எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர் சுனில் சர்மா. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த இவரிடம் மக்கள் குறைகளை தெரிவிக்க ரமேஷ் யாதவ் என்ற வக்கீல் கடந்த 5 மாதமாக முயன்றுள்ளார். 5 மாதங்களாக முயன்றும் எம்எல்ஏவை சந்திக்க முடியாததால் உள்ளூர் போலீஸ் நிலையத்தில் ஒரு புகார் அளித்துள்ளார். எங்கள் எம்எல்ஏ காணாமல் போய்விட்டார், அவரை கண்டுபிடித்து தாருங்கள் என்று அந்த புகாரில் குறிப்பிட்டிருந்தது. மக்கள் பிரதிநிதி எங்கே இருக்கிறார் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்தவே இந்த நூதன வழியை கையாண்டதாக வக்கீல் ரமேஷ் கூறினார். அதோடு விடாமல் எம்எல்ஏவை காணவில்லை என்றும் கண்டுபிடித்து தருபவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என்றும் படத்துடன் பல இடங்களில் போஸ்டரையும் ஒட்டிவிட்டார். जब इतने दिन हो गए, हमारा वकील साथी भी रहा है। हम पिछले 5 महीने से ना तो वकीलों की कोई सुध ले रहा है, ना कहीं बीच में जा रहा है। आज मैं भी कई बार किसी समस्या को ले गया हूँ। मुझे पिछले 5 महीने से घर से ये पता लगता था यहाँ नहीं रहते। मैंने कई बार आज किसी काम के लिए गया था। आज मैं पता लगा कि वहाँ जो कई लड़के जो है कोई बोर्ड लिए घूम रहे थे। सुनील शर्मा के जो गुमशुदी कर इन्होंने, सुनील शर्मा नहीं दिखाई देते, हमारे विधायक जी नहीं दिखाई देते। हम कहाँ ढूंढे? वहाँ एक पड़ोसी ने बताया कि यहाँ कोई सुनील शर्मा जी यहाँ चले गए, वसुंधरा में रहने लगे। वहाँ विधानसभा तो गाजियाबाद अभी यही है, तो विधानसभा कैसे चेंज हो जाएगी? अभी जब विधानसभा में तो विधायक हैं, विधायक अभी तो विधायक को तो ही रहना चाहिए। यदि चुनाव कहीं से लड़ेंगे वो चीज़ अलग होगी, लेकिन विधायक को समस्याओं के लिए कोई जगह ऐसी होनी चाहिए कि ये बताएं कि मैं यहाँ रह रहा हूँ, कि मैं यहाँ इस चीज का पता हूँ, किसी जनरल आदि को पता नहीं। वकील अलित पुगारे को कई मेल पलन किड़े तद तान காணாமல் போகவில்லை என்று சுனில் சர்மா எம்எல்ஏ விளக்கம் அளித்தார். மனநலம் பாதிக்கப்பட்டதால் தன் மீது அவ்வாறு வக்கீல் ரமேஷ் புகார் கூறியிருக்கலாம் என்றும் எம்எல்ஏ சாடினார். अगर पुलिस में तहरीर दी है तो पुलिस अपना काम करे और एफआईआर पे कार्रवाई करे, सच्ची है तो भी करे, झूठी है तो 182 में मुकदमा कायम करे। कानून में प्रावधान है, अगर कोई झूठी तहरीर देता है तो उसके खिलाफ 182 का मुकदमा लिखा जा सकता है। लेकिन साथ साथ कानून में यह भी प्रावधान है कि यदि किसी व्यक्ति का मानसिक संतुलन ठीक नहीं है तो उसको जो है कार्रवाई से मुक्त कर दिया जाता है। எம்எல்ஏவை காணவில்லை என்று வக்கீல் அளித்த புகாரும் வக்கீல் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று எம்எல்ஏவும் மாறி மாறி குற்றம் சாட்டிக்கொண்டது உத்தரப்பிரதேச அரசியலில் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது.